உள்ளிட்ட 7 மொழிகளில் பொறியியல் கல்வி வழங்க அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது. வரும் ஜூன் மாதம் தொடங்கும் கல்வியாண்டு முதல் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி குஜராத்தி மராத்தி ஆகிய மொழிகளில் பொறியியல் கல்வி பாடத்திட்டம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான யாஸ் புயல் ஒடிசா மேற்கு வங்க கடற்கரையை நோக்கி கரையை கடந்தது. இந்த புயலின் தாக்கத்தால் கன்னியாகுமரியில் புயல் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. புத்தேரி கோட்டார் வடசேரி உள்ளிட்ட பல இடங்களில் வீடுகள் சில இடிந்தன. தாழ்வான பகுதிகளை மழை வெள்ளம் சூழ்ந்தது. கருங்கல் அருகே ரீதாபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பெரியகுளம் காக்கைக்குளம் தாமரைக்குளம் என மூன்று குளங்கள் நிரம்பி வழிந்தன. 150க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் எனவும் மேலும் தேனி திண்டுக்கல் தென்காசி மதுரை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தினசரி கொரோனா உயிரிழப்பு அதிகரித்துக் கொண்டே செல்வது மக்களை அச்சமடைய செய்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கடந்த 10ஆம் தேதி முதல் ஊரடங்கு அமலில் உள்ளது. வைரஸ் பரவல் அதிகரித்துக் கொண்டே சென்றதால் தளர்வுகள் அற்ற ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இதன் காரணமாக தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை குறைந்தாலும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே உள்ளது. நேற்று சுமார் 1,62,000 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் 33,764 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து 29,717 பேர் மீண்டுள்ளனர். உயிரிழப்பு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. நேற்று மட்டும் 475 பேர் உயிரிழந்துள்ளனர். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சுமார் 3,10,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து காணப்படுகிறது. அதிக பாதிப்புடன் சென்னை தொடர்ந்து முன்னிலை வகித்த நிலையில் தமிழகத்திலேயே கோவையில் அதிகமானோருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பது நேற்றைய நிலவரத்தில் தெரியவந்துள்ளது. நேற்று மட்டும் கோவையில் 4,268 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய நாளை விட 632 பேர் அதிகமாகும். தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. சென்னையில் தொற்று பரவல் எண்ணிக்கை குறைந்து வந்தாலும் பிற மாவட்டங்களில் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவம் வருவாய் பொதுத்துறை மற்றும் காவல்துறையினருடன் தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் இதுவரை 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மயிலாடுதுறையில் மீனா என்ற பெண் கருப்பு பூஞ்சை நோயால் உயிரிழந்த நிலையில் வேலூர் மாவட்டத்தின் சேன்பாக்கத்தைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவரும் கருப்பு பூஞ்சை நோயால் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் கருப்பு பூஞ்சை நோயை கட்டுப்படுத்தும் வகையில் சென்னையில் தலைசிறந்த மருத்துவ வல்லுநர் குழுவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற கொரோனா ஒழிப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முன்னாள் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், கொரோனா ஒழிப்பிற்கு ஆளுங்கட்சி அரசு எடுக்கும் அத்தனை முயற்சிகளுக்கும் நாங்கள் என்றும் உறுதுணையாக இருப்போம் என தெரிவித்துள்ளார். சென்னை கஸ்தூரிபா தாய்சேய் நல மருத்துவமனையின் குழந்தைகள் அவசர சிகிச்சை பிரிவில் நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்டது. திருவல்லிக்கேணியில் செயல்பட்டு வரும் கஸ்தூரிபா தாய்சேய் நல மருத்துவமனையின் 2ஆம் தளத்தில் உள்ள தங்கும் அறையில் மின்கசிவால் தீப்பிடித்தது. பின்னர் அருகிலிருந்த பச்சிளங்குழந்தைகள் அவசர சிகிச்சை பிரிவுக்கும் தீ பரவியது. இதனால் அங்கு புகை சூழ்ந்தது. அங்கு சிகிச்சையில் இருந்த 47 குழந்தைகள் உடனடியாக வேறு தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
வெளிநாட்டுல எனக்கு அதை பத்தியே தெரியாது. வந்து லண்டன்மா. வெளிநாட்டுல அது தெரியாது. என் நாடு பேர் வந்து டெல்லி. சுவிட்சர்லாந்து. கிரிக்கெட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது லண்டன். அது அதை பத்தி நான் எதுவுமே சொல்ல விரும்பல. இங்கிலாந்து. ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் 9 நாட்கள் நடைபெறும் கோடைக்கால வசந்த உற்சவம் நிறைவு பெற்றது. வசந்த உற்சவத்தின் நிறைவு விழா 9ஆம் நாளான நேற்று ஏக வசந்தம் என்று அழைக்கப்படும் தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டு நம்பெருமாள் ஆழ்வான் திருச்சுற்று வலம் வந்து சந்திர புஷ்கரணியில் தீர்த்தவாரி கண்டறிந்தார். பின்னர் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளிய நம்பெருமாளுக்கு நடைபெற்ற திருமஞ்சனத்தை அடுத்து மூலஸ்தானம் சென்றடைந்தார். உற்சவம் நிகழ்ச்சி பக்தர்கள் இன்றி நடைபெற்றது. வேலூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 700 வாகனங்கள் மூலம் நடமாடும் காய்கறிகள் விற்பனையை ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் அலுவலர் பார்த்திபன் தலைமையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், வதந்திகளை நம்பாமல் தடுப்பூசி போட்டுக் கொண்டதால் தான் உயிர் பிழைத்ததாகவும், தடுப்பூசியினால் தான் அமெரிக்கா ரஷ்யா கொரோனாவை வென்றதாக கூறினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மனோகரன் ஸ்ரீவித்யா தம்பதியினரின் மகள்களான ஸ்ரீநிதி ஸ்ரீ சண்முதி ஆகிய இருவரும் கொரோனா விழிப்புணர்வு குறும்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். தனியார் பள்ளியில் பயிலும் ஸ்ரீநிதியும் ஸ்ரீ சண்முதியும் சேர்ந்து கொரோனா வைரஸ் எப்படி பரவுகிறது, நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி, முகக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு மற்றும் நோய் தொற்று ஏற்பட்டவர்கள் தமிழக அரசின் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறுவது குறித்து சகோதரிகளான இருவரும் நடித்து குறும்படமாக தயார் செய்து வெளியிட்டுள்ளனர். மதுரையில் உள்ள கொரோனா சிகிச்சை மையங்களில் பணிபுரிய மருத்துவர், செவிலியர், ஆய்வக நுட்பனர், சுகாதார பணியாளர்கள் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் அழைப்பு விடுத்திருந்தது. இந்த நிலையில் 500க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளனர். தேர்வு செய்யப்படும் தற்காலிக பணியாளர்களை கொண்டு கொரோனா சிகிச்சை மையங்கள் மற்றும் கோவிட் கேர் சென்டர்களில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேட்டூர் அருகே செக்கானூர் கதவணை மின் நிலையத்தில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் தேக்கி வைக்கப்பட்ட 1.5 TMC தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. 18 மதகுகளில் பொருத்தப்பட்டுள்ள ஷட்டர்கள், மின் மோட்டார்கள், ரோப், பேரிங், மின் உற்பத்தி செய்யும் இயந்திரங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 1 மாத காலம் நடைபெறும் இந்த பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்த பிறகு முழு அளவில் தண்ணீர் தேக்கப்பட்டு மீண்டும் தண்ணீர் திறப்புக்கு ஏற்றாற்போல் மின் உற்பத்தி செய்யப்படும் என கதவணை மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்யாறு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு துறை தொழிலாளர் கூட்டமைப்பு நிர்வாகிகளுடன் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் மூலம் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள இயலும் எனவும், மக்களுடன் நேரடி தொடர்பில் உள்ள அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் மூலம் தொற்று பரவலை தடுக்க இயலும் எனவும் எடுத்துரைக்கப்பட்டது. தர்மபுரியில் முழு ஊரடங்கிலும் மக்கள் தேவையின்றி வெளியே இருசக்கர வாகனங்களில் சுற்றுவதை காண முடிந்தது. நகர்ப்பகுதியில் சுற்றித் திரிந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி வழக்கு பதிந்து அபராதம் வசூலித்தனர். தூத்துக்குடி வஉசி சிதம்பரனார் துறைமுக பொறுப்பு கழகம், துறைமுகங்கள் மற்றும் நீர்வழி போக்குவரத்து மற்றும் கடலோர தேசிய தொழில்நுட்ப மையம், சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவை இணைந்து காணொலி காட்சி மூலம் கப்பல் போக்குவரத்திற்கான புதிய இந்திய மென்பொருளை வடிவமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தம் 5 வருட பராமரிப்பு மற்றும் செயலியின் வடிவமைப்பதற்கு செல்லுபடியாகும் என்றும், மேலும் கூடுதலாக 5 வருடத்திற்கு ஒப்பந்தம் நீட்டிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தனியார் காம்ப்ளெக்ஸில் அசோக்குமார் என்பவருக்கு சொந்தமான செல்போன் மற்றும் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் கடையில் கடை ஊழியர் ஜெயபாண்டி திடீரென கடைக்கு வந்து பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார்.
இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வந்து ஆய்வு செய்ததில் 29,000 ரூபாய் ரொக்கம் 134,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்தது. கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தருமபுரி அடுத்த குண்டல்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறையினரின் தீவிர வாகன சோதனையின் போது கர்நாடகாவிலிருந்து சேலத்திற்கு மதுபாட்டில்கள் கடத்தி சென்ற சக்திகுமார் கைது செய்யப்பட்டார். அதேபோல் கர்நாடகாவிலிருந்து தருமபுரிக்கு காரில் மதுபாட்டில்களை கடத்தி வந்த சரத்குமார் மதன்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். தொடர்ந்து கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 46,000 ரூபாய் மதிப்பிலான 400 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்தும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் மினி கண்டெய்னர் லாரியையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி தனது சொந்த தொண்டு நிறுவனம் சார்பில் ஆக்சிஜன் சிலிண்டர் மற்றும் ஆக்சிஜன் உற்பத்தி இயந்திரங்களை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்து ஆக்சிஜன் வங்கி ஒன்றை செயல்படுத்தி ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர் மற்றும் ஆக்சிஜன் உற்பத்தி இயந்திரங்களை வழங்கியிருக்கிறார். மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் தேவைக்கு ஏற்ப இவற்றை அனுப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சிரஞ்சீவி கூறியுள்ளார். கொரோனாவிலிருந்து மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள கபசுர குடிநீர், தனி மனித இடைவெளி, முகக்கவசத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரும் வீட்டை விட்டு தேவையில்லாமல் எந்த விதமான அத்தியாவசிய காரணமின்றி வெளியே வரக்கூடாது. அதுலேயே நம்ம வெளியே வரத்துக்கு வீட்டிலேருந்து இருக்கிற ஒவ்வொரு நபரும் வெளியில் போகும்போது தேவையான விஷயங்களுக்காக மட்டும் போயிட்டு முகக்கவசம் கட்டாயம் அணிந்து சானிடைசர் யூஸ் பண்ணி இருக்கிறது நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல் மக்கள் விழிப்புணர்ச்சி இல்லாத நடமாட்டம் இருந்ததுனால தான் இந்த கொரோனா இரண்டாவது அலை அதிகப்படியாக இருக்குது. இதை கட்டுப்படுத்தணும்னா நாம் நம்மளை பாதுகாப்பு பண்ணணும். நாம் முகக்கவசம் அணியணும், சானிடைசர் கை கழுவணும், சோப் போட்டு கை கழுவணும். வெளியே போயிட்டு வந்தோம் பொது இடத்துல அதிகம் கூடக்கூடாது. தமிழகத்திலேயும் கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டுருக்கு. ஜனங்கள் மக்கள் பாதுகாக்க தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் போக்குவரத்துகளெல்லாம் தடை செய்து தமிழக அரசு சொல்லும் விதிமுறைகளை கடைபிடித்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முழு ஊரடங்கு மிகவும் அவசியமாக உள்ளது. இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வேக்சின் போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், சோசியல் டிஸ்டன்சிங்கோடு இருக்கணும், வீட்டிலேருந்து ஒருத்தர் மட்டும் வெளியில் போய் வேணுங்கிற சாமான் வாங்கிட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கணும், தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் சுத்தக்கூடாது. இந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா வீட்டிலேருந்து கபசுர குடிநீர், இந்திச்சாறு இந்த மாதிரி கிட்ட வைத்தியம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, வெளியில் போயிட்டு வந்தால் கைகால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது, அப்புறம் இது சானிடைஸ் பண்ணிக்கிறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னாக்க நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொரோனா இரண்டாம் அலை வந்து ரொம்ப தீவிரமடைகிறதுக்கு காரணம் மக்கள் தான். மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத, சமூக இடைவெளி இல்லை, மாஸ்க் போடுறதில்லை, அதனால் அதிகமாக பரவி எல்லாம் உயிரிழப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மாஸ்க் போடணும், தேவையில்லாத வெளியே யாரும் வரக்கூடாது, சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், அரசு சொல்கிற விதிமுறைகளை எல்லாமே கடைபிடித்து அவங்கள அவங்க பாதுகாத்துக்கணும். கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் உள்ள கதிர் மில்ஸ் வளாகத்தில் 300 படுக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட்ட கோவிட் கேர் மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக திறந்து வைத்தார். நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் லாரி உரிமையாளர்கள் அவர்களது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தடுப்பூசி போடும் சிறப்பு முகாம் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. காரைக்குடி அரசு புதிய தலைமை மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்கு 300 படுக்கை வசதிகளுடன் கூடிய சிறப்பு மருத்துவ பிரிவை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் திறந்து வைத்தார். ராமேஸ்வரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் தேவையின்றி சுற்றி திரிபவர்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்து அவர்களை கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தினர். ஒரு மணி நேரத்தில் சுமார் 50 நபர்களுக்கு மேல் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது.
விருதுநகர் மாவட்டம் ரோசல்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பலர் கூலி வேலை செய்து வருகின்றனர். இவர்களின் வாழ்வாதாரம் ஊரடங்கால் கேள்விக்குறியான நிலையில் சுமார் 200 குடும்பங்களுக்கு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பாக ஒரு மாதத்திற்கு மளிகைப் பொருட்கள் ஊர்காவல் நிலைய உதவியுடன் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே கொரோனா வைரசுக்கு அரிதான மருந்து என கூறி உயிருள்ள பாம்பை கடித்து ருசித்து சாப்பிடும் நபர் ஒருவரின் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. பாம்பை சாப்பிட்டுக் கொண்டே அதற்கு விளக்கம் அளித்தவாறும் வீடியோவில் பேசும் அந்த நபர் தான் சாப்பிடுவதைப் போலவே மற்றவர்களும் சாப்பிடலாம் என கூறுகிறார். இந்த வீடியோ தற்போது வைரலாகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு வட அமெரிக்காவில் உள்ள கானா அமைப்பு சார்பில் கட்டில்கள் மெத்தைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் கமலாவாசனிடம் 10 கட்டில்கள் மெத்தைகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலங்களுக்கு தடுப்பூசி வழங்குவதில் மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு சொல்வது தீர்வாகாது என்றும் போதிய அழுத்தம் கொடுத்து தடுப்பூசிகளை பெற முயற்சிக்க வேண்டும் என்றும் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் அகாடமி சார்பில் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் ஆகிய பகுதிகளில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவற்றோருக்கும் உணவு வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டக்குண்டு கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமியும் அவரது மகன் கிருபாவும் விவசாய கிணற்றில் நீச்சல் பயிற்சி மேற்கொண்ட போது நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோபிச்செட்டிபாளையம் உட்கோட்டத்திற்குட்பட்ட நம்பியூர் சிறுவலூர் கவுந்தபாடி பங்களாபுதூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பணிபுரியும் 200 மேற்பட்ட காவலர்களுக்கு மாஸ்க் சானிடைசர் கையுறை சோப்பு உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. செங்கோட்டையன் வழங்கினார். கொரோனா தடுப்பு பணிகளில் திமுக அரசு மெத்தனமாக செயல்படுகிறது என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். இணையத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் அதில் மத்திய அரசை குறை சொல்லிவிட்டு மாநில அரசு கொரோனாவை கட்டுப்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மக்கள் இதனால் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தண்ணீர் தேடி ஊருக்குள் வந்த புள்ளிமான் நாய்களிடம் சிக்கியதால் கிராம மக்கள் அதனை மீட்டனர். பாதிக்கப்பட்ட புள்ளிமானின் காலில் அடிபட்டிருந்ததால் நிற்க முடியாமல் தவித்தது. பிறகு அதற்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் வெடியரசம்பாளையம் பகுதியில் அதிக அளவில் விசைத்தறி தொழிற்கூடங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் ஊரடங்கு காலத்தில் தடையை மீறி செயல்பட்ட 6 விசைத்தறி கூடங்களுக்கு வட்டாட்சியர் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையினர் சீல் வைத்து தலா 5,000 ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்தனர். தொடர்ந்து தடையை மீறி செயல்படும் தொழிற்கூடங்கள் குறித்து கண்காணித்து வருகின்றனா்.